இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு சிறுவன் வந்து பேசக்கூடிய ஒரு காட்சி, அதாவது ஜெயிலர் பார்த்ததுலேருந்து எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்க, அவரை கூட்டுவாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது யாரும் உங்களுக்கு தெரியும், ஜாஃபர் சாதிக் அப்படின்ட்டு ஜெயிலர் திரைப்படத்தில் அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இவருடைய டான்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சிறுவன் பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொலி. இதை தான் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. போஸ்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் அவர் டான்ஸ் கிளாஸ் ஆஸ்க்ட் மீ ஒய் ஆம் ஐ ஹியர் வித்தவுட் ஜெயிலர் ரஜினிகாந்த் சார் அண்ட் ஹேஸ் ஆஸ்க்ட் மீ டு பிரிங் ஹிம் ஹியர் டுமாரோ. இப்படி வந்து இந்த போஸ்ட்டில் வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது பஞ்சருணாச்சலம் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி, பாடல்கள் எழுதி, எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கி வந்த படம், ஒரு 40-45 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த படம் வந்து 6-60 வரை. அந்த படத்துக்கு 6-60 வரைன்னு சொல்லி பஞ்சருணாச்சலம் அவர்கள் வச்ச பேர் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பொருந்தக்கூடிய ஒரு டைட்டில் அது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவே மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா அந்த படம் வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, இப்போவும் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு படம், 72 வயசில் சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் நடித்து அந்த படம் இப்போ வெளியானால் கூட, அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட சூப்பர் ஸ்டார் மேலே ஒரு அந்த அபிமானம் வருது அப்படின்னா அதுதான் அந்த ஒரு வசீகரம் அப்படிங்கிறது. அது வந்து எப்போதுமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து நிறைஞ்சிருக்கு. அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஒரு வேகம், அந்த ஒரு ஸ்வாக் அப்படிங்கிறது எப்போவுமே சூப்பர் ஸ்டாரை விட்டு அது போக போகிறதே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இன்னும் அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் வந்து 6-60 வரை தன்னுடைய எல்லா ரசிகர்களையும் தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. இப்போ ஜெயிலர்லேயே அதை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இதை தொடர்ந்து தலைவர் 170 இருக்குது, தலைவர் 171 இருக்குது, லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில். ஒவ்வொன்றிலையும் நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய அந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதனால தான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின அந்த வரிகள் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பொருந்திக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுபோக இப்போ லியோ திரைப்படம் வெளியாகிருக்கு. லியோ திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னடைவை வந்து சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும். வசூல் ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் ஜெயிலருடைய வெற்றியை வந்து, ஜெயிலருடைய வசூல் விவரத்தை, அந்த நிலவரத்தை கொஞ்சம் கூட லியோவால் தொடவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக இதுக்கு அடுத்து வரப்போகிற தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு, அவருக்கு வந்து ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது. அடுத்தடுத்து நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய ஒவ்வொரு படைப்புகளும் இந்த உலகத்தை மகிழ்விச்சு கொண்டே தான் இருக்க போகுது. ஜெயிலர் மாதிரி தான் அது. எல்லாத்துக்காகவும் நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு சிறுவன், இந்த ஒரு பையன் வந்து பேசியிருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் அதிகம் மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.